சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மாதாவரம் ஐ சதீஷ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்ததாக சிறுமியின் தாய் மற்றும் பெரியம்மா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாதாவரம் பால்பண்ணை பகுதியில் கொரோனா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவருக்கும் அதே பகுதியில் உள்ள அருள்நகர் நியாய விலை கடையில் பணிபுரியும் ரேவதி என்ற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அடிக்கடி ரேவதியின் வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் சதீஷ்குமார் இதனை கண்டித்த ரேவதியின் மகளை சதீஷ்குமார் மிரட்டியுள்ளார் ரேவதி கேட்கும் அனைத்தையும் வாங்கிக் கொடுப்பாராம் சதீஷ் ஒரு கட்டத்தில் அவர் மகளுக்கும் பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து வந்துள்ளார் ஆனால் அதனை வாங்க மகள் மறுக்கவே ரேவதி அவரை மிரட்டியுள்ளார் ஒரு நாள் சதீஷ்

சதீஷ்குமார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதற்கு அவரது தாயும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனது மகளுக்கு நடந்த கொடுமை அறிந்த தந்தை மூத்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு போன் செய்து சொல்லி வருந்தியுள்ளார் உடனே அவர்கள் உதவியுடன் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் எஸ் ஐ சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு உதவியதாக ரேவதியும் அவரது அக்காவும் கைது செய்யப்பட்டு புடல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்